இந்த இதில் டீட்டா வேணும் நமக்கு ஆருங்கிற வேல்யூ வேணும் அதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுற பாருங்கள் r ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் இசட் ஸோ மாட்லஸ் ஆஃப் டூ ப்ளஸ் ஐ டூ ரூட் த்ரீ கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு எடுத்து நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்ளை பண்ணுறேன் மாடலஸ் ஆஃப் இசெட் கண்டுபிடிக்கிறது ஃபார்ம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஸோ டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர்னா ஃபோரு இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே காமன் மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால நமக்கு எப்படியா மாறும்னா இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி எழுதலாம் அந்த ரெண்டு பவரையும் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர் ப்ளஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும் இங்கே ஃபோர் இன்டு த்ரீ கிடைக்கும் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் த்ரீ சார் டுவெல்வு ஸோ ஃபோர் இன் டுவெல்வே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ரூட்டை சிக்ஸ்டீன்லேருந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து சிஸ்டின்னு நம்ம வெளியே எடுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஃபோர் ஸோ ஆர்கான வேல்யூ என்ன நமக்கு ஃபோர் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபாய்ண்ட் அவுட் பண்ணணும் டீட்டா டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மால்லெஸ் ஆஃப் ஃபை பை எக்ஸ் ஸோ இங்கே வைக்கான வேல்யூ என்ன அப்படின்னா கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான இமேஜினரி பார்ட்டு வேல்யூ டூ ரூட் த்ரீ X எக்ஸுக்கான வேல்யூன்னா என்னென்னா இந்த ரியல் பார்ட்டுக்கான வேல்யூ டூ ஸோ இதில் நான் அப்ளை பண்ணுறேன் டேன் of modulus y ஒய்க்கான வேல்யூ டூ ரூட் த்ரீ எக்ஸுக்கான வேல்யூ டூ 2. 2 கேன்சல் ஆகி மாட்லஸ்லேருந்து ரூட் த்ரீ நம்ம வெளியே எடுத்தாலும் நமக்கு என்ன தான் ரூட் த்ரீ தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேன் இதில் ரூட் த்ரீக்கான வேல்யூ எது அப்படின்னா சிக்ஸ்டி டிகிரி இது நம்ம radians ரேடியன்ஸில் எழுதும்போது நமக்கு வேல்யூ என்னென்னா ஃபைவ் பை ஆல்ஃபாவுங்க வேலையூ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம் ஸோ இருந்து நம்ம என்ன பண்ணப் போகிறோம் எந்த குவார்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போது இங்கே இந்த கோஆர்டினேட் ஆக்சஸ் எழுதுனேன் டூ காமா டூ ரூட் த்ரீ இந்த ரெண்டுமே நமக்கு எதில் இருக்குது பாசிட்டிவ்ல இருக்குது ஸோ ரெண்டுமே பாசிட்டிவானது எந்த குவார்டர் ஃபஸ்ட்டு குவார்டர் ஸோ டீட்டாவுக்கான வேல்யூ வேணால் நமக்கு டீட்டா இஸ் ஈக்குவல் ஆல்ஃபா ஸோ ஆல்ஃபாவுக்கான வேல்யூ ஃபைவ் பை த்ரீ இதில் நான் வந்து போலார் ஃபார்ம் டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இன்சர் இஸ் R into r ஆர் இண்டு ஆர்கான வேல்யூ வேணால் இங்கே ஆல்ரெடி ஃபைன் அவுட் பண்ணிடுவோம் ஃபோர் இண்டு காஸ் டிட்டாவுக்கான வேல்யூ ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் டீடாவுக்கான வேல்யூ 5 பை த்ரீ இதுக்கு கூட நம்ம நிறைய போலார் ஃபார்ம் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் இந்த டீடாவை கூட ஒரு டூ கே ஃபைவை ஆட் பண்ணுவோம் டூ கே ஃபை ப்ளஸ் ஐ சைன் அந்த கேக்கான வேல்யூ எங்கே இருக்கும் பிலாங்ஸ் டுசெட் செகண்ட் சப் சப்டிஷன் பாருங்க த்ரீஸ் ஐ ரூட் த்ரீ இசெட்டுக்கான வேல்யூவை கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நடத்துக்கிறேன் மாடலர்ஸ் ஆஃப் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு ஆர் தேவை ஸோ மாடலஸ் ஆஃப் அவுட் பண்ணி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளடி வேல்யூ அப்ளை பண்றேன் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிறனால நமக்கு என்ன ஆயிரும் பிளஸ் ஆகும் மாறிடும் ரூ டூ ஸ்கொயர் ஸ்கொயர் என்ன எனக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ கிடைக்கும் ஆட் பண்ணும்போது நைன் பிளஸ் த்ரீ நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும் இத நாம என்ன எழுதலாம்னா டூ இண்டு டூ இன்டு த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல்னு கிடைக்கும் டூ ரெண்டு வாட்டி வந்திருக்கனால ஒரு வாட்டி நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாம் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் டூ ரூட் த்ரீ இதுதான் ஆறுக்கான வேல்யூ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டீட்டானா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வோஸ் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இங்கே எக்ஸுக்கான வேல்யூ என்னென்னா கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான ரியல் பார்ட்டு சோ த்ரீ ஒய்க்கான வேல்யூ என்னென்னா இமேஜினரி பார்ட்டு இதை கோஆர்டினேட் ஆக்சஸில் நம்ம எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ்

ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வோ சாஃப்ட் மார்லு சாஃப்ட் மைனஸ் ரூட் த்ரீ பை த்ரீ மார்ல்ஸ்லேருந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சார் தான் பாசிட்டிவாக சார் தான் நம்ம வெளியே எடுக்கும் போது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸோ ரூட் த்ரீ பை த்ரீ இதில் இந்த மாதிரி வேல்யூ நமக்கு டேனில் எந்த இதுலையுமே இல்லை எந்த டிகிரியிலயுமே இல்லை ஸோ நான் என்ன பண்ணுறேன் சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்போ என்ன கிடைக்குன்னா ரூட் த்ரீ அப்படி எழுதிருவோம் த்ரீ என்னென்ன எழுதலாம் ரூட் த்ரீ இன்டு ரூட் த்ரீ நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் ஒரு ரூட் த்ரீ ஒரு ரூட் த்ரீ கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் என்ன இருக்கும்

ஏ டி اكس கணமான வேல்யூ பிளஸ்லையும் واي வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு சோ பிளஸ் மைனஸ் சொல்லும்போது எந்த குவாட்ரன்ட்ல வருது फोर्थ வருது நமக்கு வேல்யூ என்ன மைனஸ் ஆல்பா சோ ஆல்பா கணமான வேல்யூ என்ன -5/6 நமக்கான தீட்டா வேல்யூ சோ என்ன போலார் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோலார் ஃபார்ம் வேணால் ஆர் இண்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐசைன் டீட்டா ஸோ இசட்டுக்கான வேல்யூ என்ன கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் த்ரீ மைனஸ் ஐ ரூட் த்ரீ இஸ் ஈக்வல்டு ஆருக்கான வேல்யூ வேணா டூ ரூட் த்ரீ காஸ் டீட்டாவுக்கான வேல்யூ என்ன மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஐசைன் டீட்டாவுக்கான வேலையூனா மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் நம்ம இன்னும் நிறைய போலார் ஃபார்ம் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணிப்போம் இதுக்கு கூட ஒரு டூ கே பையை நம்ம என்ன பண்ணிப்போம் ஆட் பண்ணிப்போம் ஸோ cos மைனஸ் pi-6 பை சிக்ஸ் ப்ளஸ் டூ கே பை ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் ஃபை பை சிக்ஸ் ப்ளஸ் டூ கே பை கே பிலாங்ஸ் டு இசட் நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள் மைனஸ் டூ மைனஸ் ஐ டூ இதை இசெட்டு எடுத்துக்கிறேன் ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனா மாடலாஸ் ஆஃப் இசெட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ மாடலாஸுக்குள்ள இசட்டுக்கான வேல்யூ எழுதுறேன் இப்போ ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறேன் ப்ளஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால நமக்கு ஸ்கொயர் இருக்குது ஸோ பாசிட்டிவாக மாறும் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் நமக்கு என்ன கிடைக்கும் எயிட்டாக கிடைக்கும் ரூட் எயிட்டை நம்ம என்ன நடதலாம் ரூட் ஆஃப் டூ இன்டு டூ இன்டு டூ நடலாம்

அதே மாதிரி எக்ஸுக்கான வேல்யூன்னா வேணா ரியல் பார்ட்டுக்கான வேல்யூ இதை நம்ம கோஆர்டினேட் ஆக்சஸ்ல என்ன எழுதலாம் எக்ஸ் ஃபர்ஸ்டில் எழுதணும் அதுக்கப்புறம் ஒய்க்கான வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கணும் ஸோ மைனஸ் டூக்காக மைனஸ் டூ இதுல நான் அப்ளை பண்ணுறேன் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்க்கான வேல்யூ வேணா மைனஸ் டூ எக்ஸுக்கான வேல்யூ வேணா மைனஸ் டூ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி உங்களுக்கு டூவும் டூவும் கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கும் ஒன்னு இருக்கும் அதை ஸ்கொயர் மானஸ்லேருந்து வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்னு கிடைக்கும் டேனில் ஒன்றுக்கான வேல்யூ வேணால் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டேனுக்கு ஒன்றுக்கான வேல்யூ என்ன ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதை நம்ம வந்து ரேடியன்ஸில் மாற்றும் போது என்ன கிடைக்குன்னா ஃபைவ் பை ஃபோர் இதுதான் ஆல்ஃபாவுக்கான வேல்யூ ஆல்ஃபா தெரிஞ்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் இந்த கோஆடினேட் ஆக்சஸ்ஸை இந்த குவார்டரில் நம்ம என்ன பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்குது ரெண்டுமே நெகட்டிவ்ல எந்த குவார்டர்ல இருக்குது நமக்கு தேர்டு குவார்டர்னில் இருக்குது ஸோ நம்ம என்னென்னதெல்லாம் லைசின் தேர்டு

ஆல்ஃபா மைனஸ் ஃபைவ்னா ஆல்ஃபாக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பை பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் இதில் நான் எலசியம் எடுக்கிறேன் ஸோ பை மைனஸ் ஃபோர் பை பை ஃபோர் இதில் நம்ம சப் பண்ணும்போது மைனஸ் த்ரீ பை பை ஃபோர் ஸோ டீட்டாவுக்கான வேல்யூ நம்ம என்ன பண்ணியாச்சு பைன்ட் அவுட் பண்ணியாச்சு இனி நம்ம என்ன பண்ணால் போதும் போலார் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணால் போதும் போலார் ஃபார்முக்கான ஃபார்முலாம் என்ன ஆர் இண்டு காஸ்டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா இசட்டுக்கான வேல்யூ என்ன மைனஸ் டூ மைனஸ் ஐ டூ இஸ்ஈக்குவல் டூ ஆர்கான வேல்யூ டூ ரூ டூ காஸ் டீட்டாவுக்கான வேல்யூ மைனஸ் த்ரீ ஃபை பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் த்ரீ பை பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டூ இதுக்காக கூட நம்ம என்ன பண்ணிப்போம் ஒரு டூ கே ப்ள டூ கே ஃபையை ஆட் பண்ணிப்போம் அப்படி ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ் மைனஸ் த்ரீ பை பை ஃபோர் ப்ளஸ் 2k pi plus i sin minus 3 pi by 4 plus 2k pi, k belongs to set.